சூர அல் அர்ராஃப். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் மீம் சாத். நபியே, இது உம்மீது அருளப்பட்ட வேதம். எனவே இதை கொண்டு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவும் மோமீன்களுக்கு நல்லுபதேசமாகவும் இதை நாம் அருளியுள்ளமையால் உம் நெஞ்சத்தில் எவ்வித தயக்கமும் நெருக்கடியும் வேண்டாம். மனிதர்களே, உங்கள் ரப்பிடம் இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள். அவனை அன்றி வேறெவரையும் பாதுகாவலர்களாக்கிக் கொண்டு அவர்களை பின்பற்றாதீர்கள். எனினும் இதன்படி நல்லுணர்வு பெறுவோர் உங்களில் வெகு சொற்பம். பாவிகள் வாழ்ந்து வந்த எத்தனையோ நகரங்களை நாம் அழித்திருக்கிறோம். நமது வேதனை அவர்களை திடீரென இரவிலோ அல்லது களைப்பாறுவதற்காக பகலில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ வந்தடைந்தது. நமது வேதனை அவர்களுக்கு ஏற்பட்ட போது அவர்கள் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று சொன்னதை தவிர வேறொன்றும் கூறவில்லை. எனவே இதை பற்றி யாரிடம் நாம் நமது தூதை அனுப்பி வைத்தோமோ அவர்களை திடனாக விசாரணை செய்வோம். இன்னும் நம் தூதர்களையும் திடனாக விசாரிப்போம். ஆகவே பூரணமாக நாம் அறிந்திருக்கிறபடி அது சமயம் அவர்களிடம் சொல்லிக் காண்பிப்போம். அவர்கள் செய்ததை விட்டும் நிச்சயமாக நாம் மறைவாக இருக்கவில்லை. அன்றைய தினம் அவரவரின் நன்மை தீமைகளை எடை போடுவது உறுதி. அப்போது யாருடைய நன்மையின் எடை கனத்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாக இருக்கின்றதோ அவர்கள் நம் வசனங்களுக்கு மாறு செய்த காரணத்தால் அவர்கள் தமக்கு தாமே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள் ஆவார்கள். மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் அதிகாரத்துடன் வசிக்கச் செய்தோம். அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஆக்கித் தந்தோம். எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதோ மிகவும் சொற்பமே ஆகும். நிச்சயமாக நாமே உங்களை படைத்தோம், பின்பு உங்களுக்கு உரு கொடுத்தோம். அதன்பின் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், சிரம்பணியுங்கள் என்று மலக்குகளிடம் கூறினோம். இப்லீஸை தவிர மற்ற மலக்குகள் யாவரும் அவருக்கு தலைவணக்கம் செய்தார்கள். அவன் மட்டும் தலைவணக்கம் செய்தவர்களில் ஒருவனாக இருக்கவில்லை. நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜிதா செய்யாதிருக்க உன்னை தடுத்தது யாது என்று அல்லாஹ் கேட்டான். அதற்கு இப்லீஸ், நான் அவரை விட மேலானவன், என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று பதில் கூறினான். அதற்கு இறைவன், இதிலிருந்து நீ இறங்கிவிடு, நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை, ஆதலால் இங்கிருந்து நீ வெளியேறு, நிச்சயமாக நீ சிறுமையடைந்தோரில் ஒருவனாகிவிட்டாய் என்று அல்லாஹ் கூறினான். இறந்தவர் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என அவன் வேண்டினான். அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாவாய் என்று கூறினான். அதற்கு இப்லீஸ், நீ என்னை வழிகட்டவனாக வெளியேற்றி விட்டதன் காரணத்தால் ஆழமுடைய சந்ததியரான அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது தடுப்பதற்காக அவ்வழியில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான். பின் நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவர்கள் பின்னும் அவர்கள் வலப்பக்கத்திலும் அவர்கள் இடப்பக்கத்திலும் வந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பேன். ஆதலால் நீ அவர்களில் பெரும்பாலோரை உனக்கு நன்றி செலுத்துவர்களாக காணமாட்டாய் என்றும் கூறினான். அதற்கு இறைவன், நீ நிந்திக்கப்பட்டவனாகவும் வெறுட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு, அவர்களில் உன்னை பின்பற்றுவோரையும் உங்கள் யாவரையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவேன் என்று கூறினான். பின்பு இறைவன் ஆதமை நோக்கி, ஆதமே, நீரும் உம் மனைவியும் சொர்க்கத்தில் குடியிருந்து நீங்கள் இருவரும் உங்கள் விருப்ப பிரகாரம் புசியுங்கள், ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் இருவரும் அநியாயம் செய்தவர்கள் ஆவீர்கள் என்று அல்லாஹ் கூறினான். எனினும் அவ்விருவருக்கும் மறைந்திருந்த அவர்களுடைய உடலை மானத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஷைத்தான் அவ்விருவரின் உள்ளங்களில் தவறான எண்ணங்களை ஊசலாடச் செய்தான். அவர்களை நோக்கி, அதன் கனியை நீங்கள் புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாய்விடுவீர்கள் அல்லது இச்சுவனவதியில் என்றென்றும் தங்கிவிடுவீர்கள் என்பதற்காகவே அன்றி வேறெதற்கும் உங்களை உங்கள் இறைவன் தடுக்கவில்லை என்று கூறினான். நிச்சயமாக நான் உங்கள் இருவருக்கும் நற்போதனை செய்பவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் செய்து கூறினான். இவ்வாறு அவன் இருவரையும் ஏமாற்றி
அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்கும்படி செய்தான். அவர்கள் இருவரும் அம்மரத்தின் கனியை சுவைத்தார்கள். அவர்களுடைய வெட்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளியாயிற்று. அவர்கள் சுவனபதியின் இலைகளால் தங்களை மூடிக்கொள்ள முயன்றனர். அப்போது அவர்களை அவர்கள் இறைவன் அழைத்து, உங்கள் இருவரையும் அம்மரத்தை விட்டும் நான் தடுக்கவில்லையா? நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோ, நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், இதிலிருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள். உங்களில் ஒருவர் மற்றவருக்கு பகைவராயிருப்பீர்கள். உங்களுக்கு பூமியில்தான் தங்குமிடம் இருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சுகம் அனுபவிக்கலாம் என்று கூறினார். அங்கேயே நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அங்கேயே நீங்கள் மரணமடைவீர்கள். இறுதியாக நீங்கள் அங்கிருந்தே எழுப்பப்படுவீர்கள் என்றும் கூறினான். ஆதமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடையை அளித்துள்ளோம். ஆயினும் தக்வா பயபக்தி எனும் ஆடையே அதைவிட மேலானது. இது அல்லாஹுடைய அருளின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ளதாகும். இதை கொண்டு நல்லுணர்வு பெறுவார்களாக. ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவர்களுடைய ஆடையை அவர்களை விட்டும் களைந்து சுவனபதியை விட்டு வெளியேற்றியது போல அவன் உங்களை ஏமாற்றி சோதனைக்குள்ளாக்க வேண்டாம். நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பார்க்க முடியாதவாறு. மெய்யாகவே நாம் ஷைத்தான்களை நம்பிக்கை இல்லாதவரின் நண்பர்களாக்கி இருக்கிறோம். நம்பிக்கை இல்லாத அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால் இம்மாதிரியே எங்கள் மூதாதையர்கள் செய்ய கண்டோம். இன்னும் அல்லாஹ் எங்களை அதை கொண்டே ஏவினான் என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. நிச்சயமாக அல்லாஹ் மானக்கேடான செயல்களை செய்ய கட்டளையிடவில்லை. நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறுகிறீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. என் இறைவன் நீரத்தை கொண்டே ஏவியுள்ளான். ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு தூய உள்ளத்தோடு அவனை அழையுங்கள். அவன் உங்களை முதன் முதலில் உங்களை படைத்து வெளியாக்கியவாறே பின்னரும் உயிர் பெற்று அவனிடமே நீங்கள் மீளுவீர்கள் என்று நீர் கூறும். ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழியில் ஆக்கினான். இன்னொரு கூட்டத்தாருக்கு வழிகேடு உறுதியாகிவிட்டது. ஏனெனில் அவர்கள் அல்லாஹ்வை விட்டு ஷைத்தான்களை பாதுகாவலர்களாக்கிக் கொண்டார்கள். எனினும் தாங்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆலமுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் தொழுங்காலம் உங்களை ஆடைகளால் அழகாக்கிக் கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. நபியே நீர் கேட்பீராக, அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள ஆடை அழகையும் உணவு வகைகளில் தூய்மையானவற்றையும் தடுத்தது யார்? இன்னும் கூறும், அவை இவ்வுலக வாழ்க்கையில் நம்பிக்கையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டவையே, எனினும் மறுமையில் அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானவையாகவும் இருக்கும். இவ்வாறு நாம் நம் வசனங்களை அறியக்கூடிய மக்களுக்கு விவரிக்கின்றோம். என் இறைவன் ஹராம் என தடுத்திருப்பவையெல்லாம் வெளிப்படையான அல்லது அந்தரங்கமான மானக்கேடான செயல்கள், பாவங்கள், நியாயமின்றி ஒருவருக்கொருவர் கொடுமை செய்வது, ஆதாரம் இல்லாமல் இருக்கும் போதே நீங்கள் அல்லாஹுவுக்கு இணை கற்பித்தல், நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறுவது ஆகிய இவையே என்று நபியே நீர் கூறுவீராக. ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் வாழ்வுக்கும் வீழ்வுக்கும் ஒரு காலக்கெடு உண்டு. அவர்களுடைய கெடு வந்துவிட்டால் அவர்கள் ஒரு கணப்பொழுதேனும் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். ஆதமுடைய மக்களே, உங்களிடம் உங்களில் இருந்தே நம் தூதர்கள் வந்து என் வசனங்களை உங்களுக்கு விளக்கினால் அப்போது எவர்கள் பயபக்தி கொண்டு தம் வாழ்க்கையில் திருந்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஆனால் எவர் நம் வசனங்களை பொய்ப்பித்து அவற்றை புறக்கணித்து பெருமையடித்தார்களோ அவர்கள் நரகவாதிகளே ஆவார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள்.
எவன் அல்லாஹுவுக்கு எதிராக பொய் கற்பனை செய்து அவனுடைய வசனங்களையும் நிராகரிக்கிறானோ அவனை விட அநியாயக்காரர் யார்? எனினும் அத்தகையவர்களுக்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து உள்ள பங்கு இவ்வுலகில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய வான தூதர்கள் அவர்களிடம் வந்து அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவ்வான தூதர்கள், அல்லாஹுவை விட்டு எவர்களை அழைத்துக் கொண்டு இருந்தீர்களோ அவர்கள் எங்கே என கேட்பார்கள். அதற்கு அவர்கள் எங்களை விட்டு காணாமல் மறைந்து போய்விட்டார்கள் என்று கூறி மெய்யாகவே தாம் நிராகரிப்பவர்களாக இருந்ததாக தங்களுக்கு எதிராகவே அவர்கள் சாட்சி கூறுவார்கள். அல்லாஹ் கூறுவான், ஜின்கள் மனிதர்கள் கூட்டத்தார்களில் இருந்து உங்களுக்கு முன் சென்றவர்களும் நீங்களும் நரக நெருப்பில் நுழையுங்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தில் நுழையும் போதெல்லாம் தங்களுக்கு முன் அங்கு வந்துள்ள தம் இனத்தாரை சபிப்பார்கள். அவர்கள் யாவரும் நரகத்தை அடைந்துவிட்ட பின்னர் பின் வந்தவர்கள் முன் வந்தவர்களை பற்றி, எங்கள் இறைவனே, இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள், ஆதலால் இவர்களுக்கு நரகத்தில் இரு மடங்கு வேதனையை கொடு என்று சொல்லுவார்கள். அவன் கூறுவான், உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு வேதனை உண்டு, ஆனால் நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்களில் முன் வந்தவர்கள் பின் வந்தவர்களை நோக்கி, எங்களை விட உங்களுக்கு யாதொரு மேன்மையும் கிடையாது, ஆதலால் நீங்களாகவே சம்பாதித்துக் கொண்ட தீவினையின் காரணமாக நீங்களும் இருமடங்கு வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவார்கள். எவர்கள் நம் வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமையடித்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள் வாயில்கள் திறக்கப்பட மாட்டார். மேலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனவதியில் நுழைய மாட்டார்கள். இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போ. அவர்களுக்கு நரகத்தின் நெருப்பு விரிப்புகளும் மேலே போர்த்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு நெருப்பு போர்வைகளும் உண்டு. இன்னும் இவ்வாறே அநியாயம் செய்பவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போ. ஆனால் இவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ எந்த ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு துன்பம் நாம் கொடுப்பதில்லை. அவர்கள் சுவனவாசிகளாக இருப்பார்கள். அவர்கள் அதிலேயே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். தவிர இவ்வுலகில் ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த குரோதத்தையும் அவர்களுடைய இதயங்களிலிருந்து நீக்கி விடுவோம். அவர்களுக்கு அருகில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் அவர்கள் கூறுவார்கள், இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு உரிய நேர்வழியை எங்களுக்கு காட்டிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரியதாகும். அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிராவிட்டால் ஒரு காலம் நாங்கள் நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். நிச்சயமாக எங்கள் இறைவனுடைய தூதர்கள் உண்மை மார்க்கத்தையே நம்மிடம் கொண்டு வந்தார்கள். இதற்கு பதிலாக பூமியில் நீங்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்களின் காரணமாகவே நீங்கள் சுவனவதியின் வாரிசுகளாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைத்து, எங்களுக்கு எங்கள் இறைவன் அளித்திருந்த வாக்குறுதியை நிச்சயமாகவும் உண்மையாகவும் பெற்றுக் கொண்டோம், உங்களுக்கு உங்கள் இறைவன் அளித்த வாக்குறுதியை நீங்கள் உண்மையில் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் ஆம் பெற்றுக் கொண்டோம் என்பார்கள். அப்போது அவர்களுக்கு இடையே அறிவிப்பவர் ஒருவர், அக்கிரமக்காரர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என்று அறிவிப்பார். ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் நேர்வழியை விட்டு மனிதர்களை தடுத்து அதை கோணலாக்கவும் விரும்பினர். மேலும் அவர்கள் மறுமையையும் நம்பாது மறுத்தனர். நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் ஆகிய இவர்களுக்கு இடையே ஒரு திரையான மதில் இருக்கும். அதன் சிகரங்களில் அநேக மனிதர்கள் இருப்பார்கள். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளின் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய அடையாளங்களைக் கொண்டு அறிந்து கொள்வார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகளை அழைத்து, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகும்.